வச்சோம். இப்ப ராஜாபாளையத்துல இருந்து எடுத்து அங்கிருந்து பம்பிங் பண்ணி கடல் கரை கொண்டு போறோமா, அது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அது முழுசா முடியல. ஆனா குமரனால வேலை நடந்துகிட்டு இருக்கு. இல்ல எஸ்டிபி எதுவும் போறீங்களா சிவை ட்ரீட்மெண்ட் பண்ணி கடல் விடுறதுக்கு? இரட்டை மலை சீனிவாசர் சாலை என்று அவங்க அவர்கள் அவரவர் சார்ந்த சமூகத்தை அழைத்து சாலை என்று அதை வந்து பெயரிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு பகுதி. ஆகவே இந்த சாலைக்கு வந்து பொதுவாக தாளமுத்து நகர் பிரதான சாலை என்று பெயரிடுங்கள், அல்லது நல்ல தமிழ் பெயரை வையுங்கள் என்பது பொதுமக்களுடைய ஒரு பொதுவான வேண்டுகோள். இதை வந்து நீங்க தான் அதை எடுக்க முடியும். எப்படினாலும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தமிழ் பெயரை வந்து தேர்ந்தெடுத்து நீங்க இந்த கிராம சபை கூட்டம் போன்ற ஒரு அரங்குல இந்த மாதிரி வந்து பெயர் இது சூட்டலாமான்னு சொல்லியே நீங்க பண்ணுங்க, அல்லது உங்களுடைய வார்டு உறுப்பினர் கொண்டு ஊராட்சி கூட்டத்திலே நீங்க வைங்க. மாற்றத்தை தேடினு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு தான் வரும். பெருமாள் இடத்துல எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அண்ணன் சொல்ற மாதிரி போதை சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், அது போக நம்முடைய கலாச்சாரப்படி நிறைய இடத்துல அருவாள் தூக்கக்கூடாது, அதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொல்லிட்டு காட்டுதான். போலீஸ் நீங்க இருக்க இங்க இருக்க பொதுமக்கள் எல்லாருமே ஒரு போலீஸ் மாதிரி தான். நீங்க இனிஷியல் ஸ்டேஜில் உங்க குழந்தைங்களுடைய ஒரு நார்மல் பிஹேவியர் மாறுது அப்படின்னா நீங்களே ஒரு இது ஒரு புகாரை எங்கள்கிட்ட தெரிவிக்கலாம். நாங்கள் எங்களுடைய சமூக அமைப்பு மூலமா அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்போம். பெண்களாக இருந்தாங்கன்னா மகளிர் காவல் நிலையம் மூலயமா தகுந்த ஆலோசனை கொடுப்போம். இல்லை அதையும் தாண்டி அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும்னா உரிய மருத்துவர்கள் அணுகி சிகிச்சை அளிக்கப்படும். எல்லாமே நீங்கள் சொல்கிற தகவலில் தான் இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கஞ்சா பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இந்த இடத்துல நான் கேட்டுக்கிற ஒன்றே ஒன்று தான், பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தான் தடுக்கணும். ஸோ உங்கள் ஏரியாவிலேயோ உங்கள் குடும்பத்துலேயோ எந்த நபராக இருந்தாலும் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா தகவல் சொல்லுங்கள். நாங்கள் தண்டிக்க விரும்பலை, அவங்கள திருத்தறக்கு ஆசைப்படுறோம். நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா அது தேவையான நடவடிக்கை எடுப்போம். நன்றி. ஒரு சிரிஞ்சு எடுக்கலாம். இப்போ கூட போய் நீங்கள் பாருங்கள், அவ்வளவு சிரிஞ்சஸ், ஒரு சின்ன ஒரு நீடில் மாதிரி இருக்குது இந்த சிரிஞ்சஸ். நான் போய் பார்த்து துறை அதிகாரிகளுக்கு இருக்குது. இது போன்ற வந்து நிகழ்வு நடந்தனா இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டனா பெண்கள் பாதிக்கப்பட்டனா 181 அப்படிங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளணும். இப்போ குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் 10, 9, 8 அப்படிங்கிற தொடர்பு கொள்ளணுங்கிறத அறிவிப்பு பிழையாக சிலுவைப்பட்டி அந்த மூக்கு அந்த பகுதி இருக்கலாம் கார்னர் பகுதியில் காவல்துறை மூலமாக ஒரு அறிவிப்பு பிழையை வைக்கலாம். அது சைல்ட் லைன் செய்யலாம். யாரும் குழந்தைகளான அமைப்புலேருந்து யாரும் வந்திருக்காங்களா தலைவரே? டிசிபிஓல ஒரு பிளக்ஸ் போர்ட் அடிச்சு அங்கங்கே தாளமுத்து நகர் கார்னரில், சிலுவைப்பட்டி கார்னர், டேவிஸ்புரம் கார்னர், வடக்கு சோட்டை இந்த கார்னர், ஆரோக்கியபுரம் கார்னர், இந்த ஒரு 6 பகுதியில் முக்கிய பகுதிகளில் குழந்தைகள் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த நம்பரை பதிவு பண்ணுங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டனா யாருக்காட்டு தெரியுமாமா? பெண்கள் பாதிக்கப்பட்டா 24 மணி நேரம் 6 பெற்றோட சேவை நடக்கிறதுன்னு யாருக்காட்டு தெரியுமாமா? ஒரு பாதிக்கப்பட்ட முதியவரோ அல்லது பெண்களோ எந்த நேரமும் குடும்ப வன்முறையிலிருந்து, டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவாங்க, குடும்ப வன்முறையிலிருந்து ஒரு புருஷக்கான அடிச்சு வீட்டை விட்டு அனுப்பிட்டானா, அந்த 181 தொடர்பு கொண்டனா இரவு நேரங்களில் உங்களோட வாகனத்தை வைத்து அழைத்து கொண்டு 181 அந்த பெரியாஸ்பத்திரியில சுகி அப்படிங்கிற ஒரு இது செயல்பட்டு வருது. பெரியாஸ்பத்திரி பக்கம் இருக்குது. அது யாருக்கும் தெரியுமாமா? இதுவரைக்கும் அவங்களை காக்கக்கூடிய கடமை பொறுப்பு அவங்களுடைய சரி பண்ணிடும். நன்றி. கடந்த மார்ச் 22 கிராம சபை கூட்டம் நடந்துச்சு. அன்னைக்கு ஆர் சரவணகுமார் அவர்களிடம் ஒரு கோரிக்கை நிறைவேற்றினோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையா சிலுவைப்பட்டி தலைவர்கிட்ட போய் நேரில் போய் சொன்னோம். சொன்னதுல தலைவர் கரெக்டா அந்தந்த இடங்கள்ல உள்ள ஹோட்டல் அலுவலகங்கள், கோழி பண்ணைகள்ல போய் டைரக்டா பேசி அவ்வளவு பேரையும் தக்க நடவடிக்கை எடுத்து அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் தேங்க விடாத அளவுக்கு டெய்லி டிராக்டர் வண்டி மூலியமா எடுத்து எங்களுக்கு மனமார்ந்த நிறைய உதவிகளை செஞ்சாங்க. மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிலுவைப்பட்டி தலைவர், தேங்க்யூ. இப்ப
ஏற்பாடு செய்த மாப்பிள்ளையனை ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சரவணகுமார் அவர்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் சாரி கணேசபுரம் ஊர் நிர்வாகம் சார்பாக கொண்டாட கோரிக்கை கௌரவிக்கப்படுகிறது. பாரத் மாதா கி ஜெய். இது பிஜேபி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி மண்ணை நிறைய போடுங்க. இப்படி திரும்பி வந்து தண்ணி ஊத்துங்க கேளுங்க. உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க. கீழே விழுந்து